முதல் பரிசு என்ன? ஐபோன் 15. பரிசு மற்றது என்னென்னால் லண்டன்காரருக்கு போனா லண்டன்காரன் விசா தாரா இல்லை எங்களுக்கு என்ன. அப்ப உங்களுக்கு பிரெஞ்சு காரன் அங்க இருந்தவன் இருந்தவர்கள் இருந்தவர்கள் இருந்தவன் என்று சொல்லப்படாது. இரண்டால் இருந்தவர் வணக்கம் அன்பு உறவுகளே. வணக்கம் வணக்கம். என்னென்ன இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸில் கார்ஷாசல் என்ன கார்ஷாசல் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் பாருங்க, நிறைய பேர் இருக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கு ஒரு விழா ஒன்று நடக்குது, எங்களுடைய கிறிஸ்தவ சகோதரர்களுடைய விழா, புனித அந்தோனியார் விழா, அப்படிதானே அந்த விழா நடக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியானு சொல்லி பாருங்க, நீங்களும் பாருங்க, உள்ளு போய் பார்ப்போம். இந்த வீடியோவே இதெல்லாம் பாருங்க என்ன பிரச்சனைனு சொன்னால், இதில் நிறைய விழாக்களில் என்னென்னு சொன்னால் பூஜைகள் மாத்திரமல்ல, வேறு வேறு சில விடயங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. அனுபடியால் என்ன அனுபடியால் நாங்கள் இதை பார்ப்போம். சொல்லி வேலையே இல்ல, நல்ல வசதியா இருக்கிறீங்களா? வசதியா இருக்கிறீங்களோ? பாக்கியம். இது என்ன இதுல ஒரு சிவாப்பி தான் வச்சிருக்கீங்க? சுற்றுப்புறம் நடக்கிற நேரத்துல நாங்க நீங்க இத போட்டு இதன்றது என்ன பாதுகாப்பு? அப்ப சுற்றுப்புறம் பாதுகாப்பாளராக நீங்க இங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. போலீஸ் எல்லாம் வருவாங்க, போலீஸ் வந்து போணும் உங்களுக்கு. ஓகே, என்னோட வந்து காச்சிட்டு தான் போணும் உங்களுக்கு. இப்ப இந்த இடம் வந்து சாசல் சாசல் என்று சொல்ல கார் சாசல் கார் சாசல் இதுல நிறைய தமிழாக்கள் இருக்குன்னு. ஓகே ஓகே, அப்ப பாருங்க, நாங்கள் இப்ப உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். விசுவாசம் அமிர்தநாதர் என்னத்துக்கு உழைக்கிட்டு நிக்கிறேன்னு பாப்பலாம். எல்லாரும் நல்ல ஆயத்தமா இருக்கிறேன்.
கொடியேறி ஒன்பது நாள், கொடியேறி ஒன்பது நாள் நோவின்னு சொல்றாரு. ஆஹா, பத்தாம் நாள் பயம்னா பத்தாம் நாள் கொச்சிக்கடை எல்லாம் அதெல்லாம் ஃபேமஸான ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு. இது வந்து கோயில சுத்தி நாலு பக்கம் ரோட்டாலையும் சுத்தி கொண்டு வரும். அப்ப சுத்தி கொண்டு நான் கணக்கு தினம் பங்கு ஆக்க கூட பங்கு வைக்கிறேன். அந்த காலை போட்டு இந்த இலங்கையில எப்படி நாங்கள் நிகழ்ச்சியை செய்தோமோ அந்த ஒரு வீதி, அந்த வீதை வந்து இங்கே தான் செய்யும். இது வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது ராசாசல் பங்கு இதுதான் பிரான்ஸ்ல, அதுவும் தமிழர்கள் தமிழே கூட ஒரே நிறையாது. இப்ப இதுவே ஒரு சின்ன கேள்வி எனக்கு, அது கேட்கலாமோ என்ன எனக்கு தெரியாது. இந்த கொடியேற்றம் என்றதும் கொடி இறக்கல் என்றாலும் பத்து நாளைக்கு, பத்து நாளைக்கு பிறகு இந்துக்களுடைய கோயில்லையும் நடக்கிறது, இங்கேயும் நடக்கிறது. என்ன கடவுள் ஒன்றுதான் ஒருவாறு
தமிழர் கலாச்சாரம் கூடு சுத்தி கொண்டு வரீங்களா? கூடு வந்து கடைசி இதுல வந்து இந்த கூடுக்கு மேல கொடி இறக்குறது. இது எங்க கலாச்சாரம்? தமிழர் கலாச்சாரம். அப்ப அது கொடி பாத்தீங்கன்னா கொடி வந்து கூட வைக்கிறது முடியும். முஸ்லீம் மக்களும் தமிழருடைய கலாச்சாரத்துல கொடியேற்றுதல் கொடியேற்ற மாட்டாது இருக்கு. என்ன அது நல்ல விளக்கம் சொன்னீங்கள். உங்கள்ட பெயர் ஐயா? மரியதாஸ். 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 ஊர்ல எவ்வளவு? நாங்கள் செய்ய வேண்டிய விழாக்கள் கலாச்சாரம் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் படம் பிடிச்சு கொண்டு வரோம். அப்பா கொடுக்கல. அவருடைய பேர் பேட்டி எடுக்கணும். இருக்க சொல்லி போட்டு சரியான சனிக்குது தே தண்ணி எடுத்துக்கொண்டு வர போயிட்டார். இப்படித்தான் கிரவுண்ட் எடுக்க வரதா? பாருங்க இதுல தூந்திலட்டு. நீங்களும் சாப்பாடுக்கு அவாய்ட் பண்றீங்க? கீழே விழுந்து வச்சா நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் சரியோ வந்து பாத்தீங்க பிள்ளைகளா? பேர பிள்ளைகளா? பேர பிள்ளைகளா? அவைகள் வந்து எவ்வளவு காலமா ஐயா? பரவாயில்ல, நீங்க போங்க. பரவாயில்ல, நாங்கள் இங்க 25 வருஷமா இங்க பிரான்ஸ்ல 25 வருஷமா இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு பிரான்ஸ் என்று சொன்னால் பாண்டிச்சேரி ஆக்களுக்கு நேஷனாலிட்டி தானே? இங்க அங்கே நேஷனாலிட்டி, அங்கேயே நேஷனாலிட்டியோட இங்க வந்திருக்கிறீங்களா? என்ன ஓ, அது பெரிய உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் தாராங்களே இல்லையல்லோ. லண்டன்காரர் வந்து இங்கே இருந்தவங்க எங்கட ஊரில் லண்டன்காரருக்கு போனால் லண்டன்காரன் விசா தாரா இல்லை எங்களுக்கு. என்ன அப்போ உங்களுக்கு பிரெஞ்சுக்காரன் அங்கே இருந்தவன்? பிரெஞ்சு இருந்தவர்கள் இருந்தவர்கள் இருந்தவன் என்று சொல்லப்படாது. ஏனென்றால் கூட இருந்தவர் இருந்தவர்கள் அவை இங்கே வந்து நீங்கள் இங்கே வர உங்களுக்கு நேஷனாலிட்டி தந்திருக்கிறேன். அது மிகப்பெரிய பிரெஞ்சுக்காரன் நல்ல ஒரு பண்பு, சிறந்த பண்பு சொல்ல வேணும். என்ன இப்போ பிள்ளைகள் எல்லாம் மகளிர பிள்ளைகளோ? பெரிய மக பையன், சின்ன மக பையன், பையனோட பையன். எனக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பேர பிள்ளைகள் இருக்காங்க. ஆ, மூணு பிள்ளைகள், மூணு பேர பிள்ளைகள் இருக்கிறேன். ஆ, இன்னும் மூணு வீட்டில் இருக்காங்க. என்ன மூணு வீட்டில் இருக்கிறேன்? என்ன பேர பிள்ளைகள் வருமா? ஆ, வரும். வரும். என்ன? ஆ, எனக்கு என்ற மகன் ஒரு ஆள். நான் உங்களே நிறைய பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்குறீங்க? சமையல் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். உங்கள் மகனும் பார்த்துருக்கேன். அது சரி. உங்களுடைய மகள் பிரான்ஸ் தமிழச்சி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க. ஓகே, அதை அதை பார்க்குறேன். நான் நிறைய பார்க்க வேணும். சமையல் சேனல் சும்மா இருக்க தட்டி பார்க்க நிறைய சாப்பாடுகள் நல்லா அழகா இருந்தது. என்ன அழகா இருந்தது? என்ன? அப்போ நாங்கள் இனி அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். நீங்களும் பார்த்தால் அந்த பிரான்ஸ் தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அது ஒரு பிரஸ் தமிழச்சில இருந்து இன்னொருத்தவங்க அதே பேர்ல இருக்காங்க, அது இல்ல இது தமிழச்சின்னு இருக்கும். பேரப்பிள்ளைக்கு ஆகாஷ் தான் பேர். நான் அவருக்கு ஐயா கண்ணு கண்டு வச்சிருக்கேன். என்ன வீடியோவில் வருவாரு ஐயா கண்ணு டேவிடா. அப்ப உங்களுக்கு கோழியாத்து தெரியுமா? கோயிலுக்கு தான் வந்தோம் இல்ல டேவிதும் கோலியாத்து வந்து ஒரு கதவாய் கெட்ட போறாத அடிச்சாதயா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, உங்களை பார்த்த சந்தோஷம், ரொம்ப நன்றியா. எங்களோட பேர் சங்கர். சங்கர் ஆ சரி ஓகே, ரொம்ப நன்றியா. அப்ப இங்க அடிக்கடி வருவீங்களே லிங்கம்? அடிக்கடி வருவோம் பாருங்க. மாதா குளிக்கிட்டுட்டா, நாங்கள் அதுல தேத்தன்னு குடிச்சு வந்துருந்த நாங்கள் ஏதோ அப்ப விட்டுட்டா நாங்கள் ஊர்வலம் என்ன இதை சுத்தி வர போறா என்ன இங்கேயா இருங்க. இப்ப மாதா என்ன மாதாவே அந்தோணி யார் அவர் வெளிக்கிட்டு வணக்கம் ஃபாதர், நாங்கள் வந்து தமிழ் கலவன் என்ற ஒரு காணொலி நடத்துறோம். ரொம்ப நன்றியா. கதைப்போம் இது முடிஞ்ச அப்புறம் இருக்கா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. ஓகே கோயிலை சுத்தி வர அந்தோணி யார் எப்படி சரம் அங்குண்டு பக்கத்து கூட எப்பினியா அல்லது அந்த ஊர் இல்லையா? ஊர் இல்லையா? எப்பினியா இல்லையா? என்ன காட்டு மாதா இருக்கிறீங்க? காட்டு மாதா ஜெயமான சூரவல்லி அதுல இருந்து இங்க வந்துருக்கீங்க? நியாயமான சொல்ல அங்க பண்ணு போகுதுன்னு நிறைய பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பல்லக்கு தூக்குன அவருடைய ஆண்களுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை கொண்டு போவினோம். பாருங்க இந்த பூக்கள் வச்சு கொண்டிருக்கேன். போடுங்க. இது ஊர்வலம் இல்ல, சாமி ஊர்வலம் இல்ல. சாமி ஊர்வலம் என்று சொல்லல, எங்களுடைய கூட இருந்தால் மாதிரி இல்ல. அந்தோணியார் வந்து கூடுதலா காணும் கொச்சிக்கடை கொழும்புல இருந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அப்படி இப்ப கொச்சிக்கடையில பார்த்த அந்தோணியார இங்க பிரான்ஸ்ல பதுவால போய் பார்க்கணும். தமிழர் கலாச்சாரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். என்ன வேற மக்கள் வந்து வித்தியாசமான இப்பொழுது பாத்தீங்கன்னா தமிழர் நிகழ்வுகள், தமிழருடைய கலாச்சார நிகழ்வுகள் மாறுபட்ட நிகழ்வுகளாக நிறைய நிறைய என்னென்று மதஞ்சாங்க, அதாவது மார்க்கங்கள்
மார்க்கங்கள் எல்லாம் சார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கேன். அதை தொடர்ச்சியாக நானும் தமிழரும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னொரு ஆளை சொல்ல போனும், ஆர் சொல்லுங்க சிகாஸ். இங்க வீட்டுக்கு வீட்டு வாசல்கள்ல மலர் மாலையோட எல்லாம் வச்சு இப்ப இந்த கொடியேற்றத்தை பற்றி பார்த்துறாங்க. இப்ப கொடி இறை பொண்ணு, நான் இதை சரியா காணொலி இருக்க முடியல. I'm French. நல்ல சார், அதான வித்தியாசமா வந்து இரவிட வந்து இந்த சேர்த்து விடா நடக்குது. ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஏன்னா சில நேரங்களில் வீடுக்கு வந்து வந்து பாத்துருப்பேன். இங்க வந்து பிரான்ஸ்ல கடவாள் பத்து 15 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு வணக்கம் வணக்கம். என்ன காவல் இருக்கிறீங்க? சாரி, நாங்கள்லாம் காவல் இருக்கிறவன். நீங்கள் கொடுக்க போறீங்களா? என்ன கொடுக்கறது பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ரைத்தா இருக்குது. இதில் ரைத்தா இருக்கிறபடியாலே இதுக்குள்ள கட்டாயம் பிரியாணி இருக்கும். என்ன இதுவாக இருக்கும் பிரியாணியா? ஓகே, சூப்பரா. வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? பீட்டர். இங்க இடம் பெங்களூரா? நான் நல்லூர் நினைச்சேன். நல்லூரும் இருக்குதான் இந்தியாவில்? ரொம்ப சந்தோஷம். இந்தியக்காரங்க இதுல வந்து இது கொடுத்து கொண்டிருக்கிறேன். கடலை சாப்பாடு. வணக்கம். இங்க பாருங்க, சரவெல்லாம் அடிபட்டு குடிபட்டு இதானது. பாருங்க, சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க சாப்பாடு எல்லாம் இடம் கொடுத்து கொண்டிருக்குது இருக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கா? ஓகே ஓகே. சந்தோஷம் அந்தனியார்டே.
ஓகே ஓகே. ஐயா அஞ்சாறு இருக்கிறது? நான் வந்து நியூஸ்மேன்ல இருக்கேன். ஆ நியூஸ்மேன்ல இருந்து அங்க இருந்து வந்திருக்கேன். ஊர்ல விடாம நான் கொழும்பு. கொழும்பு? ஆ கொழும்புல ஒரு கொஞ்சம் கடையில் அந்தோனியார் கோயில் இருக்கோம். நாங்கள் அங்கே இருக்கணும் செய்கிறோம். நாங்கள் செய்கிறோம் நீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா உங்களை சந்திச்சது. நடக்குது இந்த மாதம் 30ஆம் தேதி மாதாண்ட இது இல்ல இறுதி ஆண்ட வெற்றி இது நடக்குது. இறுதி ஆண்ட வெற்றி பேர் வருவீங்க? அப்ப நாங்களும் வருவோம். என்னட்டு நடந்திருக்குதான் ஒவ்வொரு வருஷமும் செய்யறது எல்லாரும் எல்லா படித்தளமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதனால எல்லாரும் குறிப்பிட்ட ஊரா வணக்கம். வணக்கம். நல்ல அழகான தாடியும் உங்களை விட அழகான தாடி நீங்க பேஞ்சுமே ஜங்கா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நாங்கள் உண்மையிலேயே சரியா கஷ்டப்பட்டு நாங்கள் பயந்து நாங்கள் இந்த வருஷம் அந்தோனியாட்ட பிறநாள நாங்கள் ஒழுங்கா செய்வோம். சொன்னாங்களுக்கு ஒழுங்கா இந்த முறை கோயில் கிடைக்கல. கோயில்ல வந்து இன்றைக்கு செத்தப்பட உண்டும் 12 மணிக்கு இன்னும் ஒரு பூசையும் இருந்தது. அப்ப நாங்கள் எப்படி இதை சோடிச்சு என்ன மாதிரி நடத்துவோம்ன்றது எங்களுக்கு நேற்றைக்கு மட்டும் சரியான பயமா இருந்தது. ஆனா எல்லாருமே நாங்க ஒன்று நினைச்சாங்க அந்தோனியார் எப்படியும் தனக்கு விழா செய்யறதுக்கு அவர் கட்டாயம் உதவி செய்வார். அவர் செய்வார் எந்த வேலையை அவர் தனக்கு உதவி செய்யறதுக்கு எங்களை வச்சு அவர் செய்வார். அதே மாதிரி இன்றைக்கு எல்லா விஷயமும் ஒழுங்கா நடந்தது. எல்லாமே ஒன்று கடைசியா சொல்றேன். இன்றைக்கு நான் இந்த காத்த புழுவ இந்த இடத்துல திளைச்சிட்டேன். திருப்பி சாப்பாடு வரது நீங்களும் அந்த இடத்துல என்னென்னால் இப்படியான நிகழ்வுகளை அடுத்த முறைகள் செய்யும் பொழுது நாங்கள் லைஃபா செய்வோம். லைஃபா செய்தால் எல்லாரும் பெற முடியாத ஆக்களெல்லாம் அந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கமலநாதன் சொல்லுவீங்க எங்களுக்கு முதலே தெரிஞ்ச ஆண்டவர் இவர். ரொம்ப சந்தோஷம். நான் டிக்கெட் எடுக்கல எந்த பேரையும் எழுதி போட்டு போடுவீங்களே.
இப்ப பாருங்க என்ன நடக்க போனால் அதிர்ஷ்ட லாப சீட்டு குளுக்க போகிறியா? முதல் பரிசு என்ன? ரெண்டாவது பரிசு எடுத்துட்டாரா பாருங்க, எடுத்துட்டார். அதிர்ஷ்டசாலி அனுஷா கணவுடன் கணவருக்கு எமது வாழ்த்துக்கள். செல்ல போன்ற அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் தான் அந்த முதல் மூன்று வருஷம் கூடிய அதிர்ஷ்டசாலி. மூன்றாவது பரிசை தட்டி செல்கின்றார் ரஞ்சன் அவர்கள். இரண்டாவது பரிசை தட்டி செல்கின்றார் சௌதீகன் அவருடைய தொலைபேசி இலக்கம் சைபராறு, சித்த இலக்கம் 12-65. சௌதீகன் இரண்டாவது பரிசான சாம்சங் டிவி தட்டி. முதலாவது பரிசுக்குரிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பார்ப்போம். iPhone 15, 2 ரூபாயில் iPhone 15. அடுத்த வருடமும் முயற்சி செய்யுங்கள். அனிதா, முதலாவது பரிசு iPhone 15 தட்டி செல்கின்றார் அனிதா காஸ்லி கோணேஷ். அவருடைய சித்த இலக்கம் 40-15. அவருடைய தொலைபேசி இலக்கம் 0. இவையெல்லாம் அந்த சிவப்பு இதோட என்ன பேர்? என்ன பேர்? ரேணு. என்ன பேர்? துயவன். நாங்கள் பூசைக்கு உதவுறோம். பிரெஞ்சில சவான் மிஸ் எல்லாரும் பாக்குற நல்ல சந்தோஷமா இருக்குது. என்ன கொலை பண்றீங்களா? தமிழ் கிழவன் சாரி சாரி, இப்ப சாப்பிடுங்களே. ஐயோ, பசியோட இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றியா.